அஸ்லாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் டேஸ்டி டாட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு இஃப்தார் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்கோட பேர் வந்து சிக்கன் ரோல். வாங்க இந்த சிக்கன் ரோல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ரோல் ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இதோட அளவு வந்து ஒரு 300 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு எக் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1/4 கப் அளவுக்கு ஆயில், அதாவது 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 100 ml அளவுக்கு மில்க் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பாயில்டு மில்க்கு, வார்மான மில்க்கு, நல்ல வெதுவெதுப்பான பால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டவ் வந்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு தண்ணி பதம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாவு வந்து நல்லா நீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரேப்பர் வச்சு நல்லா இது வந்து காற்றி போகாத அளவுக்கு நல்லா ரேப் பண்ணி வச்சிடலாம். 1 ஹவர் வந்து நம்ம விட்டுறணும். அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா டபுள் த சைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அந்த பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம், அது வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 400 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் வந்து மின்ஸ்டு சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடரு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்ரிக்கா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஆரிகானோ வந்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், பட் அதை நான் எடுக்கலை, நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ ஆட் பண்ணலை, டொமேட்டோ பியூரி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாம். 1-5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லா மசாலாவும் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட்டுட்டுருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறது வந்து மில்க் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 50 ml அளவுக்கு மில்க் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாயில்டு மில்க் தான். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வேகும். இந்த பால் நம்ம ஆட் பண்ணி நம்ம செய்கிறதுனால வந்து இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி விட்டு லைட்டாக வேக வைப்போம் நம்ம சிக்கனை, இல்லைனா தண்ணி கூட சில டைம் வேக ஊற்றாம தான் நம்ம வேக வைப்போம். பட் இந்த பால் ஊற்றுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு நான் வேக வச்சிட்டேன். இப்போ நல்லா வெந்திருக்கு, ஆயிலெலாம் நல்லா வெளியே வந்துருச்சு. குக்கிங் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் 1-5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணோம்னா நல்லா ட்ரை ஆயிரும். ஜஸ்ட் பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு இதை வந்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நல்லா டபுள் த சைஸ் ஆயிடுச்சு. இந்த மாவு வந்து நம்ம நல்லா வந்து நீட் பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் நல்லா நீட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லா சாஃப்டாக வரும் இந்த சிக்கன் ரோல். அதனால் நல்லா வந்து நான் நீட் பண்ணிட்டேன். நல்லா வந்து இப்போ நீட் பண்ணிட்டேன். நீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாவு வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு ஈக்குவல் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச இந்த மாவு வந்து நல்லா வந்து ரவுண்டாக நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நல்லா ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். கொஞ்சம் நீல வாக்கில், அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து நம்ம வந்து இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரோல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் வந்து இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வந்து கரெக்டான அளவில் நம்ம வைக்கணும், இல்லைன்னா பேக் பண்ணும்போது வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் சீஸ் வைக்கிறேன். இது வந்து நான் மொசரெல்லா சீஸ் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சீஸ் விருப்பமோ அதை வச்சுக்கலாம். சீஸ் வச்சுட்டு நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் வந்து ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக ரோல் பண்ணணும். நம்ம ரோல் பண்ணும்போது சைட்ஸில் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி ரோல் பண்ணணும். அப்போ தான் வந்து பேக் பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங்ஸ், அதாவது சிக்கனு அந்த மாதிரி ஆயில் எல்லாம் வெளியே வராமல் நல்லா வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக ரோல் பண்ணிக்கணும். இதை இப்போ ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணால் போதும், எந்த ஸ்டஃபிங்ஸும் வெளியே வராது.
நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பரில் நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரோல் பண்ண அந்த சிக்கன் ரோல் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக் பீட் பண்ணியிருக்கேன். இந்த எக்கு வந்து மேலே வந்து நம்ம கோட்டிங் கொடுக்குறதுக்காக நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா எல்லா ரோல்லையும் நான் நல்லா கோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் வெள்ளை எள்ளு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இதில் வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிளாக் கலர் எள்ளு இருக்குல்ல அதையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 150 டிகிரி செல்சியஸில் வந்து 15 மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் மட்டும் இதை பேக் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம சிக்கன் ரோல் ரெசிபி வந்து ரெடி ஆயிடும். இப்போ சிக்கன் ரோல் வந்து நல்லா பேக் ஆகி நல்லா ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள் மேலே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, நல்லா வந்து பேக் ஆகிருக்கு. அந்த எள்ளு போடுறதுனால இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அரபிக் ஃபுட்டு அதாவது அரபிக் பிரெட்ஸ் எதுலேயுமே வந்து அவங்க எள்ளு சேர்க்காமல் இது எதுவுமே எந்த ப்ரெட்டுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ நல்லா மேலே கிறிஸ்பியாக வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. உள்ளேயும் சிக்கன் நல்லா வந்து வெந்திருந்துச்சு. உள்ளே வந்து நம்ம சீஸ் வச்சு வச்சுருக்கனால வந்து ரொம்ப சீஸியாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.